ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் க்ரஷ் இன் கிராஃப்ட்ஸ். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட போன வீடியோவில் நான் ஒரு பசில் க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அதோடைய ஆன்சர் தான் இது. இதோடைய க்வெஸ்சன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மூணு கிச்சன் அலங்கார பொருட்கள் அழகாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சு வேணும். இது வந்து பழைய பில்லோவில் இந்த மாதிரி பஞ்சு இருக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க காட்டன் இருந்தால் காட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கவர் வேணும். சூப்பர் மார்க்கெட்டில் காய் பழங்கள்லாம் நம்ம வெயிட் போட்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கவர் இல்லாதவங்க இந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா இதில் இந்த ஒயிட் போர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒயிட் கிரே பேப்பர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கவரில் ஒயிட் கலர் கூட வரும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் நூல், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கயறு. இது ஈஸியாகவே கடையில் கிடைக்கும். இது இல்லாதவங்க நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலு, பிளாஸ்டிக்கோ இல்லை கிளாஸோ எதுனாலும் ஓகே, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வேணும். அப்புறம் இந்த மாதிரி பேப்பர் பேக் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க இதே கலரில் துணி இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் கன்னும் அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்மு, கடைசியாக ஆயில் பேஸ்டல்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கவரை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் பேஸ்டல்ஸில் பர்பிள் கலரும் ப்ரௌன் கலரும் எடுத்து அங்கங்கே ஒரு லைன் அங்கங்கே வரைஞ்சி வச்சிடலாம். இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல்ஸ் இல்லாதவங்க வரையணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே கூட வரும் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கலர் பண்ணி வச்ச டிஷ்யூ பேப்பருக்கு மேலே இந்த மாதிரி பஞ்சு வச்சுட்டு மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி டைப் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி நல்லா சுருட்டினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே இதை கட் பண்ணி வச்ச கவரை அதையும் சேர்த்து மொத்தமாக சுருட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் நூல் எடுத்துட்டு மொத்தமாக சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிடலாம். எவ்வளோ சுற்றி சுற்றணுமோ அவ்வளோ சுற்றி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ராஸாக நூலை டைப் பண்ணிடலாம். இப்படி க்ராஸாக நூலை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க. இப்போ அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் மறுபடியும் க்ராஸாக நூலை கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிடலாம். இது கொஞ்சம் டைட்டாக கட்டணும், அப்போ தான் வந்து நம்ம இந்த பூண்டோட ஷேப் வரும். இதே மாதிரி நமக்கு எத்தனை செக்ஷன்ஸ் வேணுமோ அத்தனை செக்ஷன்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கடைசியாக இந்த மாதிரி நாட் போட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் கடைசியாக இந்த எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரிஜினல் பூண்டில் இந்த மாதிரி இந்த மேலே உள்ள போர்ஷனை நம்ம எடுக்க போகிறோம். எப்படியும் நம்ம இதை தூக்கி தான் போட போகிறோம், அதனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உடச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூண்டுக்கு மேலே ஹாட் கன் வச்சு இதை ஒட்டிடலாம். அப்போ தான் இதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும், அதுக்காக இதை ஒட்டலாம். இப்போ நம்மளுடைய பூண்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பத்து பூண்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துட்டு ஒரு கவரை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடலாம். அதோடைய ஷேப் நல்லா தெரிகிறதுக்கு அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறமா ஃபெவிகாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு கம்மை வச்சு இந்த நடுவில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த கயிறை நடுவில் இருந்தே இந்த மாதிரி சுற்றி ஒட்டிடலாம். இந்த மாதிரி பொறுமையாக நடுவில் இருந்தே இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஒரு பேஸ்கெட் மாதிரி கொண்டு வந்துடலாம். இந்த கயிறு இல்லாதவங்க நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் பேஸ்கெட் கூட செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த ஃபெவிகாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு கம்மை இதுக்கு மேலே ஃபுல்லாக அங்கங்கே போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்போ தான் இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய பேஸ்கெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூண்டை இதுக்கு மேலே வச்சு இதை டெக்கரேட் பண்ணிடலாம். இதை உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே ஃபுல்லாக பூண்டை வச்சுட்டு இதை நீங்கள் வந்து உங்களுடைய கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே கூட வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை அப்படியே வைக்கலாம், இல்லைன்னா ஃபெவிகாலோ இல்லைனா ஹாட் கன்னோ வச்சு கூட ஒட்டி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிச்சன் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த டைப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். என்னோட ஒரு பழைய ஆயில் ஸ்ட்ரெயினரோட இந்த போர்ஷன் வந்து உடஞ்சிடுச்சு. அதை தூக்கி போட வேணாமே நினச்சி அதை வச்சு ஏதாச்சும் ஒரு அலங்கார பொருள் செய்யலாமே நினச்சி இதை ட்ரை பண்ணேன். இது இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இது இல்லாதவங்க வெறும் பேஸ்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடியே பண்ண மாதிரியே இந்த பவுல் எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரெயினரை இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு அதோடைய டைமீட்டர் மார்க் பண்ணிடலாம். ஒரு ஸ்கெட்ச் வச்சு அதோடைய டைமீட்டர் மார்க் பண்ணிடுங்க. இந்த டைமீட்டர் மார்க் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ண மாதிரியே பேஸ்கெட் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் இந்த மார்க் பண்ண சர்க்கிள் வரைக்கும் பண்ணால் போதும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது வந்து இதோடைய டைமீட்டரில் தான் இருக்குது. இப்போது நம்ம அந்த ஹாட் கன் வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயினரை இந்த பேஸ்கெட் மேலே ஒட்ட போகிறோம். இந்த இது இப்போ நல்லா ஒட்டினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த மேலே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்ஷன் வந்து நல்லா தெரிகிறனால இதுக்கு மேலே நம்ம கயிறு ஒட்டிடலாம். ஹாட் கன் வச்சு இதுக்கு மேலே கயிறை வச்சு ஒட்டிடுங்க. இப்போ இது ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சைட்லேயும் கொஞ்சம் போர்ஷன் தெரியுது பாருங்க, அதையும் மறைச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச பூண்டை ஒட்ட போகிறோம். இந்த பூண்டை ஒன்று ஒன்றா இந்த ஹாட் கன் வச்சு இதுக்கு மேலே நல்லா ஒட்டிடுங்க. இதை எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா ஒட்டிடுங்க. நான் இந்த மாதிரி சுற்றி ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த நடுவில் உள்ள போர்ஷன் ஒட்டியிருக்கேன். இந்த நடுவில் உள்ள போர்ஷன் வந்து சுற்றி இந்த இதெல்லாம் பூண்டுலேயுமே படுற மாதிரி ஒட்டிக்கோங்க, அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும். இதை ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த சைடில் உள்ளதையும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுடைய ரெண்டாவது அலங்கார பொருளும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் கிச்சனில் மாட்டிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது ஆர்டிஃபிஷியல் பூண்டுன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த டைப் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதோடைய ஆன்சரை மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கடைசி டைப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் பேக்கில் இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக செய்யலாம். ஒன்று வந்து நம்ம முதல்ல பூண்டு செய்யும் போதே இந்த பஞ்சுக்கு கூட நடுவில் இந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டிஷ்யூ பேப்பரையும் பாலித்தீன் பேப்பரையும் வச்சு ரேப் பண்ணி மொத்தமாக சேர்த்து கட்டி அப்படியும் பூண்டு செய்யலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா நான் இந்த மாதிரி பூண்டு செஞ்சுட்டு நம்ம இந்த பேப்பரை இந்த ஹாட் கன் வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை இந்த மாதிரி கவர் பண்ணி கூட ஒட்டிடலாம். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸோ அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10-15 பூண்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கட்ட போகிறோம். இதை எப்படி கட்ட போகிறோன்னா, முதல்ல ஒரு 3 பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த 3 பூண்டு எடுத்துட்டு நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் போடுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த 3 பூண்டை முதல்ல எடுத்துட்டு நம்ம ஜட பின்னல் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2-3 பின்னல் போட்டதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் போடுவோமோ அதே மாதிரி தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஆல்டர்னேட்டிவாக அங்கங்கே ஒரு 1 பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து மொத்தமாக இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கலாம். நம்ம ஆன்லைனில் கடையிலலாம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூண்டு கிடைக்கும். அது எப்படி செய்வாங்கன்னா, தெர்மோகோலில் இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பேப்பர் வச்சு ரேப் பண்ணுவாங்க.
நமக்கு தெர்மோகால் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை, அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக காட்டன் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மொத்தமாக பின்னி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னதுக்கப்புறமா இந்த எண்டை மட்டும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நல்லா கட்டி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஆணியில் தொங்க போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுற்றி கட்டிட்டு கம் வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ எல்லாத்தோட எக்ஸ்ட்ராஸும் கட் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக இந்த மாதிரி ஹாட் கன் வச்சுட்டு இதை கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ஹாட் கன் வச்சு ஒட்டினா அதை கொஞ்சம் ஸ்டிஃபாக நகராமல் இருக்கும், இல்லைன்னா அங்கங்கே அதோடைய ஷேப் மாறும். இது வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய கடைசி கிச்சன் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கடையில் ஆன்லைனில் கூட கிடைக்குது, ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 500 rupees கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம பாருங்கள், 1 rupee கூட செலவு பண்ணல. எல்லாமே வேஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி